ఆనందమానందకరం ప్రసన్నం జ్ఞానస్వరూపం నిజబోధరూపం యోగీంద్రమీడ్యం భవరోగ వైద్యం శ్రీసద్గురుం నిత్యమహం భజామి. ఓం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ విద్మహే గురుస్వామి పుత్రాయ అగస్య శిష్యాయ ధీమహి తన్నో జ్ఞానగురు ప్రచోదయాత్. ఓం శ్రీం అం గుం గాం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ నమః. అనేవరకు వణకం. என் பெயர் ராமு. சித்த வைத்தியத்தின் தொடர்ச்சி பாகம் 3. பற்ப செந்தூரங்களின் சோதனை. பற்ப செந்தூரங்கள் சரியாக நீற்றப்படாவிட்டால் அவை நன்மை செய்வதற்கு பதில் உடலில் பல கோளாறுகளை உண்டாக்கிவிடும். அதனால் மருந்தாக உபயோகிக்கும் முன் அவை சரியாக முடித்திருக்கின்றனவா என்பதை கீழ்வருமாறு பரீட்சை செய்து தெரிந்து கொள்ளுங்கள். மருந்தை எதன் மேலாவது லேசாக பரப்பி அதன் மேல் விரலை லேசாக அழுத்தினால் விரலில் ரேகைகள் தெளிவாக பதிய வேண்டும். சிறிது மருந்தை நீர் மேல் லேசாக தூவினால் அது உடனே உள்ளே மூழ்கிவிடாமல் நீர் மேல் மிதக்க வேண்டும். வங்க, நாக, கந்தகம் போன்ற உருக்கும் பொருள்களில் பற்ப செந்தூரங்களை வெல்லம், மைசாட்சி, தேனி, நெய்யுடன் சேர்த்து உருக்கினால் அவை உருகாமல் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் அது நல்லா வந்திருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து புட வகைகள். மருந்து பொருட்கள் பஸ்மமாகும் அளவுக்கு போதுமான சூட்டை கொடுப்பதுதான் புடம். தேவையான சூடு குறைந்தால் பஸ்மம் ஆகாது, அதிகமானால் மருந்துகள் ஆவியாகிவிடும். இதனால் மருந்துகளின் நீற்றுத்தன்மைக்கு தக புட வகைகள் மாறுபடும். காடை புடம் 1 வரட்டி, கௌதாரி புடம் 3 வரட்டிகள், கோழி புடம் 10 வரட்டிகள், பன்றி புடம் 50 வரட்டிகள், கஜபுடம் 1 கஜ ஆழ அகல நீளத்தில் கொள்ளக்கூடிய வரட்டிகள் சுமார் 1000 வரட்டிகள். 1 வரட்டி என்பது பொதுவாக 6 அங்குல மைய வட்டமாய் 1/2 அங்குல கனம் உள்ளதாக இருக்கும். தானிய புடம் மருந்துகளை தயார் செய்து வாய் மூடி குறித்த நாட்கள் வரை நெய், நெல் முதலிய தானிய குவியல்களில் நடுவில் வைத்து எடுப்பது. சூரியப்புடம் மருந்துகளை தயார் செய்து சில நாட்கள் வெயிலில் வைத்து எடுப்பது. பூமி புடம் மருந்துகளை தயார் செய்து குறித்த நாட்கள் வரை பூமிக்குள் புதைத்து எடுப்பது. சுண்ணம் பற்பங்களை விட அதிக அணு பரிவான வீரியமுள்ளதாக புடம் வைத்து எடுப்பது. முடிந்த சுண்ணத்தில் சிறிதை மஞ்சளுடன் கலந்தால் சுண்ணாம்பு கலந்தது போல் சிவக்கும். இது சுண்ணம். அடுத்தது கட்டு. நெருப்புப்பட்டவுடன் ஆவியாக போகும் ரசம், கந்தகம், லிங்கம், பாஷாணம் முதலியவைகளை நெருப்புக்கு ஆவியாகாதபடி கட்டுப்படுத்தும் முறையாகும். இது சித்த வைத்தியத்தை தவிர மற்ற முறைகளில் கிடையாது. கட்டு சரியாக முடிந்திருக்கிறதா என்பதை கட்டை உருக்கி பார்க்க அது ஆவியாக போகாமல் இருப்பதை கொண்டு அறிந்து கொள்ளலாம். நெருப்பிட்டால் புகையும் பொருட்களை கட்டினால் அவை புகையாது. அடுத்தது பதங்கம். மூல மருந்து பொருட்களை சில திரவங்களை சேர்த்தோ சேர்க்காமலோ நன்றாக அரைத்து குடுவையில் இட்டு வாய்ப்புறம் மற்றொரு குடுவையை தலைகீழாக மூடி இரு வாய்கள் சேருமிடத்தில் சீலை மண் செய்து உலர்த்தி மேல் குடுவையில் ஈரத்துணியை போட்டு வைத்து அடிக்குடுவையில் நெருப்பு மேல் வைக்க மருந்து சருக்கு ஆவியாக போய் மேல் குடுவையில் படியும். அதை வழித்து எடுத்துக்கொள்வதுதான் பதங்கம். அடுத்தது வடகம். மருந்துகளை நீரில் அரைத்தோ வெள்ளம் சேர்த்து அரைத்தோ வெள்ளப்பாகில் அரைத்தோ கலந்தோ பெரிய உருண்டைகளாக உருட்டி கொள்வது. இப்போ வீட்டில் வெங்காய வடகம்லாம் போடுவாங்க, அதே போல் வடகம் போது தான் இது. இது ரொம்ப செய்கிறது ஈஸி. அஞ்சனம் அதாவது மை. கழுவிய வெண்ணெய், தேன், நெய் போன்ற தடித்த திரவங்களில் தேவையான மருந்து சரக்குகளை கலந்து நுண்ணீராக அரைத்து கொள்வது. இது அஞ்சனம். பெரும்பாலும் வைத்தியத்துறையில் தயாரிக்கப்படும் மைகள் கண்களுக்கு இடவே பயன்படுகின்றன. மந்திர முறைகளில் தெய்வ சாதனைகளில் மை செய்வது வேறு முறை. அவைகளில் பெரும்பாலானவை நெற்றியில் பொட்டாக வைத்து கொள்ளவே பயன்படுகின்றன.
வேறு பல காரியங்களுக்கு பயன்படும் பூதாஞ்சனம், வேதாளாஞ்சனம், வசீகராஞ்சனம் போன்றவைகளும் உண்டு. மனப்பாகு. சாறுகளையோ கஷாயங்களையோ சர்க்கரை அல்லது வெள்ளத்துடன் சேர்த்து பாகு பதத்தில் காய்ச்சி வடிகட்டி கொள்வது, இதுவே சர்பத்து. அடுத்து சத்து. சாறுகளை உலர்த்தி அல்லது தடித்த கஷாயங்களை நீர் சுண்டும் வரை காய்ச்சி உலர்த்தி கொள்வது. அடுத்தது சாரம். மூலிகைகளை உலர்த்தி கொளுத்தி சாம்பலை நீரில் கரைத்து வடிகட்டி காய்ச்சியதால் கிடைக்கும் வெள்ளை பொருள், இது பேர் சாரம். இது மிகவும் காரமாக இருக்கும். பூச்சி லேபம். மருந்து பொருட்களை வெண்ணெய் நெய் முதலியவைகளை கலந்து முகத்துக்கும் உடம்புக்கும் பூசிக்கொள்வது. கிரீம் ஸ்னோ முதலியவை இத்தகையவையாகும். சில லேபங்களை தேவையான போது நீர் சேர்த்து அரைத்து பூசி சிறிது நேரம் பின் கழுவிடுவதாகும். அடுத்தது மெழுகு. மருந்துடன் மெழுகு எண்ணெய் நெய் வெண்ணெய் முதலியவைகளை சேர்த்து மெழுகு பதம் ஆகும் வரை அரைத்து கொள்வது. அடுத்தது வந்து குழம்பு. மெழுகு பதத்தையே சற்று இலகல் பதமாக செய்து கொள்வது குழம்பு ஆகும். துவையல். மருந்துகளை குறிப்பிடும் சாறுகளையோ கஷாயங்களையோ விட்டு பசை போன்ற பக்குவத்துடன் அரைத்து கொள்வது துவையலாகும். புட்டு. பாத்திரத்தில் நீர் விட்டு மேலே துணி சுற்றி கட்டி இடித்த மருந்துகளை துணி மேல் வைத்து இட்லி வேக வைப்பது போல் வேக வைத்து எடுப்பது புட்டு. தேன் ஊறல் முறப்பா. தேவையான பொருளை சிறு துண்டுகளாக்கி சுத்தம் செய்து தேனில் ஊற வைத்து கொண்டு தேவையான போது உபயோகிப்பது தேன் ஊறல். கருப்பு. பல முறைகளில் கருப்பு நிறம் வரும் வரை மருந்துகளை செய்து கொள்ள வேண்டும். எருவை. மருந்துகளுடன் எண்ணெய்களை அல்லது வெண்ணெயை சேர்த்து அரைத்த பின் பல முறை நீர் விட்டு அரைத்து நீரை வடித்துவிட்டு பத்திரப்படுத்திக் கொள்வது எருவை. அடுத்தது வெண்ணெய். மருந்துகளை வெண்ணெயுடன் சேர்த்து அரைத்து வைத்து கொள்வது. பெரும்பாலும் வெளி உபயோகத்துக்கான கழிம்புகள் இப்படி செய்கிறார்கள். தற்சமயம் வெண்ணெய்க்கு பதில் வாசலின் சேர்த்து கொள்கிறார்கள். கலிக்கம். மருந்துகளை திரவங்கள் விட்டு அரைத்து குச்சிகளாக உருட்டி உலர்த்தி வைத்து கொண்டு தேவையான போது நீரிலோ பன்னீரிலோ தேனிலோ உரைத்து கண்களுக்கு இடுவது, இது பேர் கலிக்கம். பொடி. பீனசம் தலையில் நீரேற்றம் போன்றவைகளுக்கு மூக்கில் உறிஞ்சுவதற்கென செய்யப்படுபவை. அலோபதியிலும் இம்முறையை பயன்படுத்துகிறார்கள். புகை. மருந்துகளை கலந்து இடித்து வைத்து கொண்டு தேவையான போது கரி நெருப்பில் சிறிதளவு இட்டு புகைத்து அதை சுவாசிக்க செய்வதால் ஆஸ்துமா இசிவு காக்காவலி சூதக சந்திகள் குணப்படுகின்றன. சயம் போன்ற கொடிய நோய்களை குணப்படுத்தும் பல புகை மருந்துகள் உள்ளன. அன்றி விஷக்கிருமிகளை கொல்லும், காற்றை சுத்த செய்யும், பிராணவாயுவை பரப்பும், நரம்பு துடிப்புகளை சாந்தப்படுத்தும் புகைகளும் உண்டு. களி. கட்டிகளை பழுக்க வைக்க உடைக்க இரத்தம் கட்டி இருப்பதை கரைக்க ஆலிவதை போன்றவைகளை நீர் விட்டு அரைத்து நெருப்பால் களி கண்டி உபயோகிக்க வேண்டும். மடக்கு தைலம். ஒரு முறைக்கு பல முறை மருந்து கஷாயம் முதலியவைகளை தைலத்தை விட்டு காய்ச்சுவதாகும். மேற்கூறிய மருந்து வடிவங்களை எத்தனை காலம் பயன்படுத்தலாம் என்பதன் விளக்கம். சுரசம் கஷாயம் குடிநீர் முதலியவைகளை சில மணி நேரத்துக்குள் உபயோகித்து விட வேண்டும். சூரணம் புட்டு வடகம் இவைகளை 3 மாதங்கள் வரை உபயோகிக்கலாம். நெய் லேகியம் மணப்பாகு 6 மாதங்கள் வரை உபயோகிக்கலாம். எண்ணெய் மாத்திரை தேன் 1 வருடம் வரை உபயோகிக்கலாம். மெழுகு குழம்பு 5 வருடங்கள் வரை உபயோகிக்கலாம். பதங்கத்தை 10 ஆண்டுகள் பயன்படுத்தலாம். செந்தூரம் 25 ஆண்டுகள் பயன்படுத்தலாம். பற்பம் கட்டு 100 ஆண்டுகள் பயன் தரும். சுண்ணம் 100 ஆண்டுகள் வீரியத்துடன் இருக்கும். ஆகவ அரிஷ்டங்கள் பற்பல வருடங்கள் பயன் தரும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு. டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி. மனம் குரங்கு போல் சலனிக்கிறது, அதை அடக்க வேண்டும் என்பவர்கள் மனச்சலனத்தின் காரணத்தை புரிந்து கொள்ளவில்லை. மனம் சலனிப்பதன் காரணம் விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகள்.
விருப்பு வெறுப்பு இல்லாதவனின் மனம் ஒரு நாளும் சலனிக்காது. இதை நீங்கள் பரீட்சை செய்து பார்க்கலாம். மனச்சலனத்தை சற்று நேரம் கவனியுங்கள். அது உங்கள் விருப்பமாகவோ வெறுப்பாகவோ இருப்பதாய் தெரிந்து கொள்வீர்கள். விருப்பு வெறுப்பு இல்லையானால் மனச்சலனமும் இல்லை. தன்னை அறி என்று பல உபதேசங்களை படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக மனதை அறி என்பதை படிப்பதில்லை, கேட்பதில்லை. இது முரண்பாடு. மனதை அறியாதவரை தன்னை அறிதல் என்பது பொருளற்றதாகும். மனதை அறிந்தவன்தான் தன்னை அறிய முடியும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமஹ.